ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க எந்த ப்ரைவேட் காலேஜ் பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேகம் அகாடமி அண்ட் கேரியர் கைட்லைன்ஸ். தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான டீட்டெயில்டான வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பிஏ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குது, இதில் என்னென்ன ரோல் நம்மளுக்கு இருக்குது, இதுக்கு என்னென்ன கோர்ஸ் சப்ஜெக்ட், இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விவேகம் அகாடமி அண்ட் கேரியர் கைட்லைன்ஸ்ன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஇ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், நம்ம ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்துருப்போம், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பார்த்துருப்போம். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா, வெஹிக்கிள் ஃப்ரம் அவுட் ஆஃப் த எர்த், நம்ம எர்த்தை விட்டு வெளியே போகிற ஸ்பேஸுக்கு போகிற வெஹிக்கிள் பற்றி படிக்கிறது, அந்த ஸ்பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ் பற்றி படிக்கிறது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இதில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா ஒன்லி ஏர்கிராஃப்ட். ஸோ ஏர்கிராஃப்ட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஏரோப்ளைன்ஸ் அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அது லைட் வெயிட்டில் இருக்கா, நல்லா ஓடுமா, நல்லா கண்ட்ரோல் கொடுக்குமா, அப்புறம் அதை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் பற்றி படிக்கிறது தான் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. டிசைன், டெவலப், கன்ஸ்ட்ரக்ட், டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும், நம்மளை அதாவது பிடிச்சி அந்த ஃபீல்டு உள்ளே வந்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக சக்சீட் ஆக முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இது மூணுத்துலேயுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் ஆக முடியும். ஏன்னா நம்ம இதில் ஜாப் முடிச்சுட்டு போகும்போது நம்மளுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 7 lakh பெர் ஆனம், அது டிவைடட் பை 12 months போட்டு பார்த்துக்கோங்க. பெர் மந்த்துக்கே நம்ம அவ்வளோ சேலரி கொடுக்கும்போது நம்ம அதில் சக்சீட் ஆகணும்னா நம்மளோடைய நாலேஜை ரொம்பவே கெயின் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம 12th கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எலிஜிபிலிட்டின்னு பர்டிகுலராக பார்க்கும்போது 10th and 12th 60% எடுத்திருக்கணும். என்ட்ரன்ஸை வந்து இதை பேஸ் பண்ணியும் எடுப்பாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸில் அவங்களோட யூனிவர்சிட்டிலேயே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணவும் செய்வாங்க. நம்ம ஐஐடி அந்த மாதிரி இடத்துல ஜாயின் பண்ணணுன்னா நம்ம ஜேஇஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் கிளியர் பண்ணணும். ஸோ ஐஐடி காலேஜில் சேரணுன்னா ஜேஇஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸலண்ட் அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொன்னது ஃபஸ்ட் மாதிரியே. நெக்ஸ்ட்டு என்னென்னா, டீம் ஸ்பிரிட் கண்டிப்பாக இருக்கணும். டீம் ஸ்பிரிட்னா நம்ம ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் இன்ஜினியர், பயோமெடிக்கல் இன்ஜினியர் இவங்க எல்லாருமே நம்ம கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ டீம் ஸ்பிரிட் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளுக்கு என்னென்ன ரோல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்க்ராஃப்டை, ஸ்பேஸ் கிராஃப்டை டிசைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது, இப்படின்ற ரூலில் தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ நம்ம இஸ்ரோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஜாயின் பண்ணணுன்னா நம்மளுடைய ஸ்டடீஸில் ரொம்பவே சக்சீடாக இருக்கணும். நாசாவில் நம்ம பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பிஹெச்டி முடிக்கணும். பிஜி முடித்து, டாக்டரேட் முடித்து, பிஹெச்டி முடித்தால் தான் நம்ம நாசாவில் என்ட்ரன்ஸ் ஆகும். ஸோ இதுதான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மறக்காமல் விவேகம் அகாடமி அண்ட் கேரியர் கைட்லைன்ஸ்ன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய்.